தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் அரிய வகை மூலிகை மரங்கள் தீயில் எரிந்து கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சோத்துப்பாறை அணை அம்புருவி மலை வனப்பகுதியில் பற்றிய காட்டுத்தீ காற்றின் வேகத்தால் கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்து வருகிறது. இதில் மலைப்பகுதிகளில் உள்ள அரிய வகை மரங்களும் மூலிகை செடிகளும் தீயில் எரிந்து கருகி வருகிறது. இந்நிலையில் பற்றி எரியும் தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள நவமலை பகுதிக்கு மாலை 5 மணிக்கு மேல் இருசக்கர வாகனங்களில் சென்று வர வனத்துறையினர் தடை விதித்துள்ளதால் அரசு ஊழியர்கள் மலைவாழ் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நவமலை பகுதியில் மின்வாரிய அரசு ஊழியர்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் நவமலைக்கு காரில் சென்ற மின்வாரிய ஊழியரை தாக்கிய காட்டு யானை அவர் ஓட்டி வந்த காரை பள்ளத்தில் தள்ளி சேதப்படுத்தியது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாலை வேளையில் பொதுமக்கள் வாகனங்களில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் கிராம மக்களுக்கு அறிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலிருந்து கடத்தி வரப்பட்ட 4 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னையை அடுத்த பழவேற்காட்டிலிருந்து படகு மூலம் ஆந்திராவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்த தகவலின் பேரில் திருத்தணி சித்தூர் சாலையில் மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் தடுப்பு குற்றப்பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில் 4 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மைதீன், சுரேந்தர், ஆகாஷ் ஆகிய 3 பேரை கடத்தல் தொடர்பாக கைது செய்தனர். நாகையில் திமுக மற்றும் அமமுகவினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். நாகை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அப்போது அவர்களுக்கு சால்வை அணிவித்து முன்னாள் அமைச்சர் வரவேற்றார். விழாவில் நாகை நகர செயலாளர் தங்க கதிரவன் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர்.